Welcome to Selak's Yummy Recipes. Subscribe to my YouTube channel and click on the bell icon to get a notification. இன்னைக்கு ஹெல்தியான ரொம்ப டேஸ்டியான மில்லட் முருங்கை கீரை அடை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு ஹாஃப் கப்பு சாமை எடுத்திருக்கேன், ஹாஃப் கப்பு வரகரிசி. நான் வந்து இன்றைக்கி ரெண்டு மில்லட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கப்பு மில்லட்டுக்கு நான் வந்து முக்கால் கப்பு பருப்பு எடுக்க போகிறேன். கடலை பருப்பு வந்து கால் கப்புக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். கால் கப்பு துவரம் பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பும் சேர்த்துடலாம். உளுந்தம்பருப்பும் பாசி பருப்பும் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டா அடை வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிரும், அதனால கொஞ்சமாக கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் தண்ணியில் ஒரு 2-3 times நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3-4 hours இதை நல்லா ஊற வச்சிடலாம். அடுத்து மிக்சி ஜாரில் வரமிளகாய், 8 வரமிளகாய் சேர்த்துருக்கிறேன். 1/2 teaspoon பெருஞ்சீரகம், 1 teaspoon ஜீரகம் சேர்த்துருக்கேன். வெள்ளைப்பூண்டு 5 வெள்ளைப்பூண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக 1/2 teaspoon பெருங்காயத்தூள், இதையெல்லாம் சேர்த்து மிக்சியில் லைட்டாக ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணியை வடிகட்டிட்டு இந்த வரகு பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சியில் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கலாம். அதே மாதிரி அடைதோசைக்கு மாவு அரைக்கும் போது ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. அடைதோசை மாவு வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து முருங்கைக்கீரையை நான் லைட்டாக வதக்கிட்டு அடைதோசை மாவில் சேர்க்க போகிறேன். இதில் 1 tablespoon எண்ணெய் விட்டுட்டு இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டேன். சின்ன வெங்காயம் அடைதோசைக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப நல்ல கோல்டன் கலர் மாதிரி வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூடயே கருவேப்பிலையும் நல்லா கழுவி வச்சிருக்கிற 1 cup முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இப்போ முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு இது அந்த வெங்காயத்தை கூட சேர்த்து நல்ல 3-4 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கினா போதும். இதை நல்லா ஆறுனப்புறமா மாவில் சேர்த்துடலாம். இப்போ மாவில் 1/2 teaspoon மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். வதக்கின வெங்காயமும் முருங்கைக்கீரையும் இதில் சேர்த்துட்டேன். இந்த மாவில் வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. காரம் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா வந்து மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடைதோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசைக்கள் நல்ல சூடாக இருக்குது. இதில் அடைதோசை மாவை கொஞ்சமாக விட்டுட்டேன். சிலருக்கு வந்து அடைதோசை வந்து நல்ல திக்காக இருக்கிறது பிடிக்கும்னா நீங்கள் வந்து தண்ணியை குறைவாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி அடைதோசை மாவு வந்து மீடியமாக வச்சுருக்கிறேன். இப்போது கொஞ்சம் ஒரு பக்கம் வெந்தப்புறமா இதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா அடைதோசைக்கெல்லாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அடைதோசை வந்து நம்ம ரைஸ் யூஸ் பண்ணி எப்படி அடைதோசை பண்ணுவோமோ அதே டேஸ்ட்டு தான் இருந்துச்சு, எந்த வித்தியாசமும் தெரியலை. இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு, அடுத்த பக்கமும் நல்லா வெந்தப்புறமா தோசையை எடுத்துடலாம். நான் வந்து மில்லட்ஸை வச்சு ஆல்ரெடி தயிர் சாதம், பொங்கல், சாம்பார் சாதம் இதெல்லாம் எப்படி பண்ணணுங்கிறத நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஹெல்தியான மில்லட் முருங்கைக்கீரை அடைதோசை ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.